அஸ்லாமலைக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மருசினி கிழங்கு சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். மருசினி கிழங்கு வந்து சாதாரணமாகவே கிடைக்கும். இதோட மருத்துவ பயன் என்னென்னு நம்ம வந்து இதை செஞ்சுட்டே எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு பீலரை வச்சு மருசினி கிழங்கு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா சீவி எடுத்தாச்சுன்னு. அடுத்தால வந்து நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் நல்லா காஞ்சதும் சீவின மருசினி கிழங்கை வந்து போட்டு சிப்ஸ் மாதிரி பொறிச்சு எடுக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மருசினி கிழங்கு சிப்ஸு தான். இதோட பயன்கள் என்னென்னலாம் நம்ம இப்போ வரிசையாக பார்த்துடலாம். இது வந்து நார்ச்சத்து ரொம்பவே இருக்குது, அதனால் சீக்கிரமாக செரிக்க செய்யுது. உடலில் உள்ள நச்சுகளை வந்து கழிவாக வெளியேற்றுது. இது மலச்சிக்கல், குடல் வலி, குடல் புற்றுநோய் ஏற்படாமல் பாதுகாக்கு. இதில் வந்து ஃபோலேட் உள்ளிட்ட விட்டமின் பி, கருவில் உள்ள குழந்தை நரம்பு குறைபாடு வராமல் பாதுகாக்கு. இதில் உள்ள இரும்பு சத்து இரத்த சிவப்புன்னு உற்பத்தி செய்ய உதவுது. இந்த குறைபாட்டினால் உள்ள அனிமியா நோயை வந்து குணப்படுத்துது. நம்மளுக்கு வந்து வயசாகும் போது நமது உடலில் உள்ள எலும்புகள் வந்து வலுவிழந்து போகுது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இந்த மருசினி கிழங்குல வந்து அயன், கால்சியம், விட்டமின் கே எலும்புகளோட ஆரோக்கியத்துக்காக ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இந்த கிழங்கு வந்து நம்ம அதிகளவில் எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு அதிகளவில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால உடல் எடை வந்து கூட்டணும்னு நினைக்கிறவங்க இதை அதிக அளவில் எடுத்துக்கலாம். மருசினி கிழங்கு நல்லா எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சிப்ஸும் நம்மளுக்கு சூப்பராகவே வந்திருக்கு. இது கூட கொஞ்சமாக வத்தல் பொடி, உப்பு மட்டும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. குலுக்கி விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராகவே இருக்கும். அப்படி கடையில் உள்ள சிப்ஸ் மாதிரியே இருக்கும். நம்ம இதுக்கு வெளியில் நம்ம வந்து என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை நாள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி எதுவுமே தெரியாது. வீட்டில் பண்ணது தான் பாருங்கள் எவ்வளோ நல்லாவே கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.